ஓகே இட்ஸ் vlog time. ஏய் யா வீடியோடா? ஓ இத நான் சொல்ல கூடாதா? ஓகே. தலைவரே நீங்களே சொல்லுங்க. இட்ஸ் vlog time. சோ இது வந்து ஃபெபியோட vlog. ஃபெபி அண்ட் மார்ஷ் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஜாலியா குளிக்க போறாங்க, பல் தேய்க்க போறாங்க அண்ட் ஹேர் கட் பண்ண போறாங்க. இதெல்லாமே ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ண போறாங்க. நம்ம வந்து போறது எங்க பாத்தீங்கன்னா பெட் 101 அப்படின்ற இடத்துல தான் போறோம். அங்க பாத்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி இது வரைக்கும் ஒரு 4 சர்வீஸ் நாங்க வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஃபெபிக்கா இருக்கட்டும் மார்ஷ்கா இருக்கட்டும் வேற லெவல்ல பண்றாங்க. சோ அங்க போய் தான் நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரையும் க்ரூம் பண்ண போறோம். சோ டேய் உனக்கு தான்டா பேசிட்டு இருக்கேன், நீ போயிட்டு ஜாலியா அங்க போய் கத்திட்டு இருக்க. சரிங்க வா ஃபேபிங்க வா, இங்க பாரு, இங்க வா ஃபேபி. கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு இந்த குண்டம் குளிக்க போறான். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஃபேபி? ஓகே ஃபைன். திருப்பிக்கிறியா மூஞ்ச? சரி உள்ள நீ எப்படி திருப்புறன்னு பாப்போமே. உள்ள கூப்பிடுவேல டே தகப்பா என்ன காப்பாத்துறான்னு. அப்ப நான் உன வச்சு செஞ்சுக்கிறேன்டா. ஹலோ போனருங்களா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. தட்டி சுத்ததடா கை விட்டதடா. சார் சோப் போட்டு குடிக்கிறா சார். டேய் கூட்டி வந்து குடிப்பாடுறப்ப மாட்டேல சொல்ல முடியும். என்ன யார் நினைச்சிட்டு கிடைக்கிறீங்க? வேற நினைச்சு கிடைக்கிறா சொல்லச்சிருவோம்ல. ஆஷ் நான் நடிக்கிட்டு இருக்கிறேன். ஏய் மாஸ்க் முடி வச்சிருக்க நீ எவ்வளவு சீன் போட்ட. புறாமடா புறாம, என்ன ஏண்டா விட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இப்ப பேசுடா இப்ப பேசு. எப்படி மொட்டையாக்கின பத்தியா கல்லஞ்சக்கார? என்ன விட அதிகமா முடி வச்சிருக்கல நீ, இப்ப என்னடா பண்ணுவ? ஆக்சுவலாக ஃபெபிக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கனால ஃபுல்லாக வந்து கட் பண்ண சொல்லியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி இப்போ அவன் கோல்டன் ரெட்ரைவராக இருந்தான் வந்து இப்போ லேப்ரடோராக வந்து மாறிட்டான். A few moments later. நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் தெரியாம கேட்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? A few moments later. நல்ல வாசமா இருக்கீங்களடி. ஜாலிதான். உங்க அண்ணன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலயே. வந்தானே பாப்போம். என்னடா என்ன கிண்டலா புளியடரா இருக்கானா தெரியுதா பாத்து ஷாக்ல இருக்கேன்.